அன்பார்ந்த சேலம் ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கம். உங்களெல்லாம் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் நிறைவேற்றதை இன்றைக்கு சேவை, நல்லாட்சி, ஏழைகளினுடைய நலன், இந்த தாரக மந்திரத்தை வைத்து இந்த ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டு சாதனைகளை விளக்கும் விதமாக இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பயனாளிகளை சந்திப்பது, பயனாளிகளிடத்தில் தொடர்பு கொள்வது, பயனாளிகள் அவர்களை பங்கு பெற வைப்பது, இந்த போல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டுகள் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறோம். 1-2 சாதனைகள் கிடையாது. நம்ம ஆசாதி சுதந்திர பெருவிழா 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 70 வருஷமாக காங்கிரஸ் என்னென்ன செய்யலையோ அதை 8 வருஷத்தில் நம்ம செய்திருக்கிறோம். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் இன்றைக்கி வீடு கொடுத்துட்ருக்கோம். வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு. ஒவ்வொருவரும் கண்ணியமாக இருக்க வேண்டும், அவர்கள் வந்து கௌரவமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை பிரதிபலிப்பது, அந்த எண்ணத்தை நிறைவேற்றியிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் 2014க்கு முன்னாடி சுத்தம் சுவச்சாலயம், அதாவது இந்த டாய்லெட்னாலே பேசுறதுக்கு தயங்கின காலம், யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் பிரதமர் அவர்கள் உடனடியாக இந்த நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கணும், ஒவ்வொரு வீடுகளுக்குமே இலவச டாய்லெட் கட்டி கொடுக்கணுன்றதையும் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். நம்ம சேலம், நாமக்கல், தருமபுரியெல்லாம் கொஞ்சம் ட்ரையான பகுதி, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம பார்த்துருப்போம், காலையில் 6 மணிக்கு தண்ணி வருதுன்னா நைட்டு 9 மணிக்கே குடத்தை வரிசையாக போட்டு காத்து கொண்டிருந்த நேரம், குடத்தை எடுத்துகிட்டு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அல்லது சைக்கிளில் போய் டூ வீலரில் போய் தண்ணிக்காக எடுத்துகிட்டு வந்திருந்த காலம் மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குமே சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் குழாய் மூலியமாக ஜல்ஜீவன் மிஷன் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சேலம் பார்க்கலாம், இன்றைக்கி எங்கே கூட ஒரே பூங்காக்கள், ஹைவே, இது எலிவேட்டட் இது ஸ்மார்ட் சிட்டியில் இந்த இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தான் பிரைம் மினிஸ்டர்னுடைய சுரக்ஷா யோஜனா, பீமா யோஜனா, 2014க்கு முன்னாடி நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் பேங்க்குக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. பேங்க்னா என்னென்னே தெரியாமல் இருந்தது. அத்தனை பேருக்குமே பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அரசினுடைய நேரடி திட்டங்கள், அரசினுடைய மானியங்கள், அரசினுடைய பலன்கள் நேரடியாக அவர்களுக்கு சென்று சேருவது, அதை வந்து அவர்களுடைய கனவு நிறைவேறுக்கிறது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிரதமர் டெல்லியில் வந்து ஒரு பட்டனை தட்டினா இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு அல்லது இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு, இங்கே இருக்கிற பயனாளிகளுக்கு அடுத்த செகண்ட்லேயே இங்கே வந்து விழுது. நம்மளுடைய விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் சன்மான நிதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வீடு, டாய்லெட்டு, குடிதண்ணீர், இப்படி அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துப்பட்டிருக்கிறது. ஏழைகளினுடைய வெல்ஃபேர் தான் நம்மளுடைய வெல்ஃபேர். கொரோனா காலத்தில் நம்ம வந்து ஒருத்தர் கூட உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய கவர்மெண்ட்னுடைய லட்சியம். அதில் பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஒவ்வொருவருக்குமே உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுப்பது, அது வர செப்டம்பர் வரையிலுமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 80 கோடி பேர் இதில் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அப்படி ஏழைகளின் நலன் ஒரு பக்கமாக இருந்தாலும் நாம் இந்த தேசத்துக்கு என்ன செய்கிறோம், நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை செய்கிறோம். மற்றவங்க மாதிரி நம்ம ஒன்று சொல்லிட்டு திருப்பி பேசுறதில்லை. பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த நாட்டுக்கு சொன்னோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோன்னு சொன்னோம், இன்னைக்கு கட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது சீக்கிரமாக மக்களுக்கு திறந்து விட போகிறோம். அதே மாதிரி காஷ்மீரில் ஆர்டிக்கல் 370 நீக்கப்படும் சொன்னோம். எங்கள் கட்சியினுடைய ஃபவுண்டர், ஜனசங்கத்தினுடைய ஃபவுண்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் எதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தாரோ அவருடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கல் 370 ஆனது துடைத்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பல இஸ்லாமிய நாடுகளில் கூட கிடையாது அந்த ஒரு ட்ரிபிள் தலாக் என்ற நடைமுறை, ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருந்தது, அதையும் நம்ம துடைத்தெறிந்திருக்கிறோம். இப்படி இந்த நாட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன, அதை நிறைவேற்றிருக்கோம். சிலர் சொன்னாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறோன்னு, ஆனால் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது, அதை பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. கல்வி கடன் தள்ளுபடினாங்க, அதை பற்றி வாய் திறக்கிறதில்ல. நகைக்கடன் தள்ளுபடினாங்க, அதுக்கு இன்றைக்கி ஒரு ஏதோ ஸ்லாப் வச்சுட்டு அதுக்கு பல பேர் அப்பீல் வேறு இன்றைக்கி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மகளிர் சுயதிவு குழு கடன் தள்ளுபடினார்கள், தள்ளுபடி கிடையாது. டீசல் பெட்ரோல் விலை தள்ளுபடினார்கள், தள்ளுபடி கிடையாது. அதே போல தான் ஒவ்வொன்றுமே அவங்க சொன்னது எதை கூட நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான
மக்களை ஏமாற்றும் விதமாக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு தவறி இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே மக்கள் சொல்லுவாங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று. இன்றைக்கு கொலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, பாலியல் துன்புறுத்துகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல தான் பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் எடுத்தால் மக்கள் எதுக்குடா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத ஒரு வேதனையில் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களும் தமிழகத்தில் தான் அதிகமான திட்டத்தின பயனாளிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சென்னை பெங்களூர் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ்வே, சென்னை சரி மதுரை கொல்லம் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ்வே, இன்றைக்கு சின்ன சின்ன ஊர்கள் கூட கனெக்ட் ஏர்போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முக்கியமான நகரங்கள் எல்லாமே போர்ட் வசதி இன்றைக்கி விரிவுபடுத்தியிருக்கிறோம். எங்கள் துறை எடுத்துக்கிட்டால் கூட நம்ம மீன்வளத்துறையில் முதல் முறையாக இந்தியாவிலேயே இல்லாமல் முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் கடல் பாசிக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் பார்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற அந்த மீன்பிடி துறைமுகத்தை சர்வதேச தரம் வாய்ந்த மீன்பிடி துறைமுகமாக மாற்றுவது, மொத்தம் நாட்டிலேயே 5 துறைமுகங்கள் செலக்ட் பண்ணது, அதில் நம்ம சென்னையில் இருக்கிற காசிமேடு மீன்பிடி துறைமுகமும் செலக்ட் ஆகிருக்கிறது. இதே போல் தமிழகத்தினுடைய நலன், நீங்கள் முத்ரா வங்கி எடுத்துக்க தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பலன் பெற்றிருக்காங்க. அதுமாதிரி டிஃபென்ஸ் காரிடர் இரண்டு மாநிலங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஒன்று உத்தரப்பிரதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று நம்மளுடைய தமிழ்நாடு, அது குறிப்பாக நம்மளுடைய பகுதி சேலம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி ஓசூர் சென்னை, இப்படி இந்த இணைச்சி ஒரு டிஃபென்ஸ் காரிடர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்திற்கு அதிகமான திட்டங்களை, குறிப்பாக இந்த நம்ம இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் பார்க், இப்போ இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் சொல்லியிருக்கோம், அது கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்துருக்கோம். லாஜிஸ்டிக் பார்க் தமிழகத்திற்கு அலாட் ஆகியிருக்கிறது. இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமான தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. சும்மா வெற்றி விளம்பரத்துக்காக இதை கூட பேசக்கூடாது. இவர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ள 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்பது, அது 10 லட்சம் பேர் வேலை ஏற்கனவே கவர்மெண்ட்டில் அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கணுன்றது அந்த வேலைகளை தொடங்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இளைஞர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது கட்சி வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அதுக்கான முறையாக பதில் சொல்லுவாங்க. நான் வந்து அரசு சம்மந்தமாக தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். நன்றி.